ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு த செஷன் கைஸ் இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸில் ஆல்ரெடி நம்ம டே ஒன் டே டூ கவர் பண்ணியாச்சு அந்த கிளாஸ் பார்க்காதவங்க பாருங்கள் இன்னைக்கு நம்ம டே த்ரீ பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எஸ்பெஷலி மேட் ஃபார் பிகினர்ஸ் கிளாஸ் தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும் எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ எம்டிஎஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எம்டிஎஸ்க்கு மட்டும் இல்லை சிஜிஎல் சிஹெச்எஸ் இப்படி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிசி பேங்க் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக்லேருந்து ஹை லெவல் வலை வரைக்கும் இருக்கும் டீட்டெயில்டாகவே உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து ஃப்ரீ என்னென்ன அப்படின்னா ஒன்ம சப்ஸ்கிரிப்ஷன் வெக்கேப்லரி மிஸ்பல் ரூல்ஸ் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரைசஸ் ஆண்ட்ரம்ஸ் ஓகேவா ஸோ இது கூட இன்னும் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் ஸோ தட் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது எல்லாமே ஃப்ரீ என்னென்ன பிடிஎஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஆல்சோ டெஸ்ட் சீரீஸ் டெஸ்ட் சீரீஸ் நான் டூ டேஸில் ஆக்டிவேட் ஆயிடும் ஓகேவா ஓகே ஸோ நெக் உங்களுக்கு எதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறதில் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது குவரீஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் டீமில் வந்து பேசுவாங்க நானும் பேசுவேன் ஓகேவா ஓகே ஸோ கொஷின் பாருங்கள் நிக்க ஸோ வந்து இந்த டேபிளர் காலம் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் உங்களுக்கு கொஷின் இதுதான் வந்து உங்களுக்கு கொஷின் இதில் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இதில் என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வினிகர் ஆரஞ்ச் டேமரன் சோர் மில்க் இதுக்கு காலம் பி பாருங்க டர்டாரிக் ஆசிட் லேட்டிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் ஆக்சுவலி எந்த இதில் வந்துட்டு என்ன ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி இப்படி உங்களுக்குன்னு இந்த மாதிரி கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதில் கேட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் அதில் மேட்ச் பண்ணி கரெக்டாக ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கு நாங்கள் பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆசிட் ஆசிடில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அந்த ஆசிட் வந்து எது எதுல இருக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் வினீகர் இருக்கா ஆக்சுவலி வினிகரில் என்ன ஆசிட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு வினீகரில் என்ன ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் நிகரில் வந்துட்டு அசிட்ரிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஆரேஞ்ச் ஆரஞ்சு ஆக் ஆக்சுவலி ஆரஞ்சு ஆரேஞ்சு அப்படின்னாலே இது வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சிட்ரிக் ஆசிட் அப்படின்னாலே இந்த ஆரஞ்சு அந்த ஆரஞ்சு புளிப்பு இருக்கு இல்லையா ஸோ ஆரேஞ்ச் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே அது இருக்கும் ஸோ என்னென்ன அப்படின்னா லெமன் லெமன் கிரேப் ஃப்ரூட் கிரேப் ரூட்லையும் இருக்குது பைனாப்பிள் இது எல்லாமே எப்படி இருக்கும் ஒரு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு புளிப்போட ஒரு ஒரு லைட் ஸ்வீட்னஸும் இருக்கும் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே ஆரேஞ்சஸ் இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு டர்டாரிக் ஆசிட் டர்டாரிக் ஆசிட் வந்து எதில் இருக்குது அப்படின்னா டர்டாரிக் ஆசிட் அப்படின்றது இட்ஸ் அ ஒயிட் கிறிஸ்டலின் ஆர்கானிக் ஆசிட் இது நேச்சுரலி எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே வந்து இருக்கும் ஓகேவா கிரேப்ஸ் பனானாஸ் டேமரன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஓகேவா சிட்ரஸ் இது எல்லாத்துலையுமே இருக்கும் ஸோ இந்த டேமரின் அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னா டர்டாரிக் ஆசிடில் தான் இருக்குது ஸோ இந்த டீக்கு இந்த தனியாக போக வச்சுக்கோங்க டேமாரின் டர்டாரிக் ஆசிட் ஓகேவா சோர் மில்க் மில்க்னாலே நமக்கு தெரியும் மில்க் கேர்டு இதுலலாம் என்ன இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு அதுல வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கு அதனால தான் அந்த ஸ்ட்ராங் மாசஸ் வந்து அந்த கேர்டில் வந்து கேர்டை சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்புறம் கெட்டி கெட்டித்தன்மை மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா அந்த லாக்டிக் ஆசிட் தான் ஓகேவா மில்க் லே எல் இந்த எல் இது வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ வினிகரில் என்ன இருக்குது வினிகரில் என்ன இருக்குது அப்படின்னா அசிட்ரிக் ஆசிட் இருக்குது ஆரேஞ்ச் ஆரேஞ்ச் கிரேப் ஃப்ரூட் பைனாப்பிள் லெமன் இது எல்லாமே யோசிச்சு பாருங்கள் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி புளிப்பு லைட் ஸ்வீட் புளிப்பு ஒரு மாதிரி புளிப்பு தன்மையாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் இதில் வந்துட்டு என்ன இருக்குது சிட்ரிக் ஆசிட் இருக்குது ஓகேவா டேமரின் டர்டாரிக் ஆசிட் சோர் மில்க் லாக்டிக் ஆசிட்

ஃபுல்லாகவே தப்பாயிடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஷியராக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் இதில் எதாவது உங்களுக்கு ஒன்று இதாக இருந்தாலும் கூட டவுட்டாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் மார்க் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நாலுமே எக்ஸாக்ட்லி இதுக்கு இது தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா மட்டும் அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அகன் மேட்ச் த காலம் ஸோ வந்து நீங்க என்ன கேட்குறாங்க இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க என்னென்ன இருக்கு பாருங்க ஹைட்ரஜன் சல்ஃபைடு சோடியம் நைட்ரேட் கால்சியம் ஆக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைட் ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்றது அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கெமிக்கல் காம்பவுண்ட் ஓகேவா ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா ஹைட்ரஜன் அப்படின்னால ஹெச் டூ ஹைட்ரஜனால ஹெச் டூ சொல்லுவோம் இல்லையா ஸோ ஹைட்ரஜன் சல்ஃபைட்ஸ்க்கு ஹெச் டூ எஸ் ஹெச் ஓகேவா நெக்ஸ்ட் சோடியம் நைட்ரேட் இதுவும் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இதோட ஃபார்முலா என்னென்னா சோடியம்னாலே என்ன வரும் என்ஏ என்ஏக்கு தானே நம்ம சோடியம் சொல்லுவோம் ஸோ சோடியம் நைட்ரேட் நைட்ரேட்டுக்கு என்ஓ த்ரீ ஸோ சோடியம் நைட்ரேட் என்ஏ என்ஓ த்ரீ ஓகேவா நெக்ஸ்ட்டு கால்சியம் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு இதை வந்து வேறு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு வந்து குயிக் கிளைம் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதோட கால்சியம் அப்படின்றதுக்கு சிஏ ஆக்சைடுக்கு ஓ கால்சியம் ஆக்சைடு நெக்ஸ்ட் பாருங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு அகன் சிஏ ஹைட்ராக்சைடுக்கு ஓ டூ கால்சியம் ஹைட்ராக்சைடு இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து லைம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இப்படி கூட கேட்கலாம் ஹைட்ரஜ் கேல்ஷியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆல்சோ கால் டெஸ் ஆர் கேல்ஷியம் ஆக்சைடு இஸ் ஆல்சோ கால்ட் டெஸ்ட் இப்படி கூட மேபி மேபி கொஷின் வரலாம் இது ரொம்ப பேஸிக்கான ஒரு கொஷின் தானே ஓகேவா ஸோ கால்ஷியம் ஹைட்ராக்சைடுக்கு என்ன அப்படின்னா கெமிக்கல் ஃபார்முல்லா என்னென்னா சிஏஓஎச் டூ ஓகேவா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ நமக்கு என்ன தெரியணும் அந்த சப்ஸ்டன்ஸ் அதனோட ஃபார்முலா என்ன கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்றத நமக்கு தெரியணும் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க அகன் மேட்ச காலம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு நீங்கள் இது நாலு ஆப்ஷனுக்குமே எனக்கு தெளிவாக ஆன்சர் தெரியும் அப்படின்னா மட்டும் ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க பாலிஸ்டர் பாலிஸ்டர் teflon, rayon, nylon. So, இதல் எதுக்கு யூஸ் பொண்ணுமாங்க அப்படின் கேட்கிறாங்க. Okay, வாம். Column B பருங்க, fabrics do not wrinkle easily. Used for making parachutes prepared by using wood pulp for non-stick coating on cook, cook. On cooker. On cooker, isn't it? I think cooker. Cooker, non-stick. இது பொண்ணுமாங்கள்லை? ஓகேவா குக்கரில் நான்ஸ்டிக் குக்கரில் தானே நம்ம நான்ஸ்டிக் கோட் பண்ணுவாங்க குக்கர் குக்கர் ஓகேவா ஓகே பாலிஸ்டர் பாலிஸ்டருக்கு எது வரும் பாருங்கள் ஆக்சுவலி பாலிஸ்டர் இட்ஸ் அ வெரி ட்யூரபிள் காம்பவுண்ட் இட்ஸ் அ வெரி ட்யூரபிள் ஓகேவா ஸோ இது கெமிக்கல் ஓகேவா இது வந்து இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு நான் சைடில் எழுதுறேன் ஓகேவா இது வெரி டியூரபிள் திஸ் இஸ் வெரி டியூரபிள் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ட்யூரபிள் ரெசிஸ்டாங்க ஒரு மாதிரி ஓகேவா அதுக்கப்புறம் அப்புறம் அப்ஸ்ட்ராசன் இது வந்து எப்படி இருக்கும் ஒரு அப்ட்ராசன் ரெசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் இந்த பாலிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க எதுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரிங்கிங் ரிங்கிள் மைல்டு அண்ட் அப்ட்ராக்ஷன் ஓகேவா ஸோ இந்த பாலிஸ்டர் அப்படின்றது எதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த டெஃப்லான் அப்படின்றது டெஃப்லான் அப்படின்னாலே இட்ஸ் யூஸ் டு நான் ஸ்டிக் குக்வேர் இட் இஸ் யூஸ்டு டு நான் ஸ்டிக்

ரேயான் நெக்ஸ்ட்டு நைலான் நைலான் பாருங்கள் நைலான்ல தான் இதில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேராசூட்ஸ் இதெல்லாம் வந்து இது வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுவோம் எலாஸ்டிசிட்டி இதில் வந்து என்ன இருக்குது இதை வந்து பேராஷூட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து பேராஷூட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா எதனால் இதை வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இது பேராசூட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எலாஸ்டிசிட்டி எலாஸ்டிசிட்டி நல்லா இருக்கும் ஓகேவா சோ அப்போதான அது மாதிரி அது அந்த ஏர்ல அப்படி போக முடியும் ஸோ எலாஸ்டிசிட்டி ஸ்ட்ரென்த் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து இதுல வந்து நல்லா இருக்கும் தான் இந்த நைலானம் வந்து இதுக்கு யூஸ் பண்றாங்க ஓகேவா சோ ஓகே இதை வந்து இதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்றாங்க இப்போ நீங்க ஆப்ஷன்ல சூஸ் பண்ணுங்க பாலிஸ்டர் பாலிஸ்டருக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க ஸ்ட்ரெச்சிங் ஷ்ரிங்கிங் ரிங்கிள் மைல்டியூ அக்ஸன் இது எங்க வருத்து பாருங்க? Wrinkle. Fabrics don't do wrinkle easily. இப்படிலா வந்து ஆகாது actually. the most இது இந்த எப்படி இருக்கு durable. Is, fabrics don't wrinkle easily. okay so that is what polyester. next teflon. teflon எதுக்கு பாருங்க? teflon is a non-stick cookware. teflon is used to make non-stick cookware. okay வாம் ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ரேயான் ரேயான் வந்து நேச்சுரல் ப்ரிப்பேர்ட் பை யூஸிங் உட் பல்ப் உட் இதில் இருக்க நேச்சுரலாக தான் நமக்கு கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் நைலான் நைலான் வந்து என்ன பேராஷூட் யூஸ் யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து என்ன இருக்கு எலாஸ்டிசிட்டி எலாஸ்டிசிட்டி ஸ்ட்ரென்த் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ இது வந்து இங்கே வரும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீ டி இஸ் த ரைட் ஆப்ஷன் ஓகேவா ஸோ கைஸ் இதுக்கெல்லாம் நம்ம கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் அட்டன் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாருங்க அகன் மேட்ச காலம் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ எலக்ட்ரான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரான் ஓகேவா எப்போ அப்படின்னா எயிட்டீன் நைன்டி செவன்ல ஓகேவா நெக்ஸ்ட் புரோட்டான் புரோட்டானை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா

ஸோ எலெக்ட்ரானுக்கு ஜே ஜே தாம்சன் ப்ரோட்டானுக்கு ஏர்னஸ்ட் ரூத ஃபோர் அண்ட் நியூட்ரானுக்கு சாட் பிக் ஓகேவா ஸோ டூ ஒன் த்ரீ ஸோ வி இஸ் த ரைட் ஆப்ஷன் ஸோ இது பேஸிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் போனீங்கனாலே எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் இதெல்லாம் வரும் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இப்படி எல்லாமே வரும் ஸோ இது வந்து பேஸிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அண்ட் ஆல்சோ இது யார் ஃபைண்ட் பண்ணாங்கன்றது ஆஃப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மெட்டல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மெட்டல்

நான் மெட்டல்ஸில் வந்துட்டு எத்தனை இருக்குது அப்படின்னா செவன்டீன் எலமெண்ட்ஸ் இருக்குது ஓகேவா மோஸ்ட்லி அது எப்படி இருக்கும் நான் மெட்டல்ஸ் வந்து மோஸ்ட்லி அது எப்படி இருக்கும் அப்படின்னா கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கும் கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கும் கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கும் கேஸஸ் கேஸாக இருக்கும் ஓகேவா ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் ஹீலியம் நைட்ரஜன் oxygen fluorine neon chlorine organ krypton xenon radon

Sulfur, செலனியம் அண்ட் அயோடின் இது எல்லாமே சாலிட் ஸ்டேட்ல இருக்கும் இது எல்லாமே இது கேஸ் ஸ்டேட் லிக்விட் ஸ்டேட் சாலிட் ஸ்டேட் எல்லாமே ஓகே பட் இது எல்லாமே என்ன அப்படின்னா நான் மெட்டல்ஸ் இது எல்லாமே நான் மெட்டல்ஸ் ஸோ இப்போ இந்த சல்ஃபர் அப்படின்றது எங்க இருக்கு சல்பர் இங்க இருக்கு ஓகேவா நைட்ரஜன் இங்க இருக்கு ஆக்சிஜன் இங்க இருக்கு ஓகேவா சோ இது மூணுமே எதுல வருது இந்த நான் மெட்டல்ஸ்ல வருது ஸோ அப்போனா இதில் மெட்டல் எதுவுமே இல்லை இது எல்லாமே என்ன நான் மெட்டல்ஸ் ஆக்சுவலி நான் மெட்டல்ஸில் பதினேழு நான் மெட்டல்ஸ் இருக்குது அதில் வந்து மூணாக டிவைட் ஆகுது கேசியஸ் கேஸ் லிக்விட் அண்ட் சாலிட் கேஸில் வந்துட்டு ஹைட்ரஜன் ஹீலியம் நைட்ரஜன் ஆக்ஸிஜன் ஃபுளோரின் நியான் குளோரின் ஆர்கன் கிரிப்டன் ஜெனான் ரேடான் இது எல்லாமே கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும் லிக்விட் வந்து புரோமியம் அண்ட் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து கார்பன் ஃபாஸ்பரஸ் சல்பர் செலனியம் நயோரின் ஓகேவா ஸோ இப்போ இது எல்லாமே எதுல வந்துருச்சு அப்படின்னா நான் மெட்டல்ல வந்துருச்சு நோபன் இஸ் கரெக்ட் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விழோயிங் பெஸ்ட் ஃபிஷ் ஓகே ஆக்சுவலி இந்த இங்கே இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் 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 அப்படின்ட்டுருக்கும் இந்த சைட் அப்படின்னா என்னென்னா சிஐடிஇ இதுக்கு ஃபஸ்ட்டு மீனிங் என்னென்னா டு கில் டு கில் சம்திங் மேபி இன்செக்ட்ஸ் ஆனிமல்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஓகே வாச இங்கே இருக்கிறது எல்லாமே ஏதோ ஒன்று கில் பண்ணக்கூடிய ஒன்று தான் ஓகே இந்த ஃபிஷ்ஷை வந்து இது பண்ணுறதுக்கானது எது அப்படின்னா Used to control pest fish. It is a chemical substance which is poisonous to fish. Used to combat parasitic and invasive species of fish. Okay, wow. So the fish on the pest pest Pesticides. Pesticides. Okay, wow. ஸோ இதுக்கு வேறு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா ரொட்சினோன் சாப்போனின் ரொட்சினோன் சாப்போனின் இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் ஓகேவா ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸில் பாருங்கள் எல்லாமே அது சைட் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு ஓகேவா ஸோ இந்த ஹெர்பிசைட் அப்படின்றது என்ன அப்படின்னா control the growth of undesirable plants

கிரேட்ஸ்ல இல்லாத கிரேட்ஸ்ல இல்லாத ஆசிட் எதுன்னு கேக்குறாங்க என்னென்ன ஆசிட் இருக்கு பாருங்க டர்டாரிக் மேலிக் அண்ட் சிட்ரிக் ஆசிட் ஆக்சுவலி கிரேப்ஸ் அப்படின்னால என்னென்ன டேஸ்ட்ல இருக்கும் அது ஒரு மாதிரி புளிப்பாவும் இருக்கும் லைட்டா ஸ்வீட்டாவும் இருக்கும் ஒரு மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி அந்த எல்லா டேஸ்ட்டும் மிங்கிளான மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்ல ஸோ ஆக்சுவலி கிரேப்ஸ்ல என்னென்ன ஆசிட் இருக்கு அப்படின்னா கிரேப்ஸ்ல என்னென்ன ஆசிட் இருக்கு அப்படின்னா மாலிக் ஆசிட் இருக்கு டர்டாரிக் ஆசிட் இருக்கு அண்ட் தென் சிட்ரிக் ஆசிட் இருக்கு இது மூணுமே இதுல இருக்கு ஓகேவா இது மூணுமே இதுல இருக்கு அசிட்டிக் ஆசிட் எதுக்கு நம்ம பார்த்தோம் வினீகருக்கு தான் நம்ம பார்த்தோம் ஓகேவா ஸோ இதில் இதில் இல்லாதது இது மூணுமே இருக்குது இதில் இல்லாதது எது அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் தான் இதில் இல்லை ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆசிட் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் கிரேப்ஸில் இல்லாத ஆசிட் எது அப்படின்னா அசிட்டிக் இது மூணுமே கிரேப்ஸில் இருக்குது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது மூணுமே கிரேப்ஸில் இருக்குது என்னென்னா மாலிக் ஆசிட் டர்டாரிக் ஆசிட் அண்ட் சிட்ரிக் ஆசிட் டர்டாரிக் வேறு எதுக்கும் பார்த்தோம் டேமரைனுக்கு பார்த்தோம் டேமரைனில் என்ன புளி டேமரைனில் இருக்குது சிட்ரிக் எதில் பார்த்தோம் லெமன் ஆரேஞ்சஸ் லைம் பைனாப்பிள் இதில்லாம் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்கள்ஸ் ஹாவ் அட் சாம்பர்டு ஹாவ் சாம்பர்டு ஹார்ட் க்ரொக்கடைல் ஹார்ட் வந்து எத்தனை சாம்பர்டாக இருக்கு ஃபோரா த்ரீயா சிங்கிளா டூவா குரொக்கடைலுக்கு ஆக்சுவலி 4 chambered heart இருக்கு 4 chambered heart இருக்கு okay அதுக்கு என்ன இருக்கு heart heart walls இருக்கு heart walls என்ன பண்ணும் அப்படினா direct away blood flow பண்ணும் இன்ன single direction through heart chambers மோலியமா okay வா அது வரை எப்படி இருக்கு அப்படினா thick skin நாவும் covered in overlapping scales அவு இருக்கு okay wow. ஸோ இதுல வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் இருக்கு மீட்டை வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கான காம்பவுண்ட் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் பென்சின் சாலிட் சிஓ டூ கார்பன் மோனாக்சைடு அண்ட் நன் ஆஃப்தி ஓகே எனக்கு கார்பன் மோனாக்சைடு ஆக்சுவலி ஃப்ரீஸ் மீட் பண்றதுக்கு மீட் சாரி மீட்டை ஃப்ரீஸ் பண்றதுக்கான கார்பன் எது காம்பவுண்ட் எது அப்படின்னா ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கார்டிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்துட்டு என்னன்னா இதுக்கு நேம் என்ன அப்படின்னா சாலிட் சிவோட்டு சாலிட் சிவோட்டு இதுதான் வந்து மீட்டை வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கு நாட் ஓன்லி ஃபார் மீட் மீட் வேற என்ன ஃபுட்டு ஐஸ்கிரீம் இது எல்லாமே என்ன கூல் அண்ட் கூல் பண்ணுறதுக்கான இது ஓகேவா இது வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் பண்றாங்க ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க ஓகேவா ஸோ இப்போ இது எது அப்படின்னா

நம்ம பிரெயின்ல தான் இருக்கும் அது எங்க இருக்கு லோவர் பார்ட் லோவர் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஸ்டெம்ல லோவர் சாரி லோவர் பார்ட் ஆஃப் பிரெயின் பிரெயின் ஸ்டெம்ல லோவர் பார்ட்ல இருக்கும் பிலோ த செரிபிலியம் பிலோ த செரிபிலியம் ஓகேவா இதுதான் வந்து எதுக்கெல்லாம் இதுக்கு இதெல்லாம் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா என்ன பண்றதுக்கு இது ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பிரீதிங் இருக்கு அப்படின்னா ரேட் ஹார்ட்ரேட் ரேட் பிபி வாமிட்டிங் இதுக்கெல்லாம் வந்து இதுதான் ரெஸ்பான்சிபிள் ஓகேவா இந்த இந்த சி இந்த இந்த சிக்னல் இருக்கும்போது நமக்கு இப்படிலாம் இருக்கும் ஸோ மெடுலா ஆப்ளகெண்டா மெடுலா ஆப்ளகெண்டா இஸ் அ பார்ட் இது வந்து எதில் இருக்குது அப்படி எங்கே இருக்குது அப்படின்னா பிரெயினில் இருக்குது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பீட்டடாக நமக்கு சயின்ஸில் விச் மீன்ஸ் இருந்து உங்களுக்கு கேட்பாங்க ஓகேவா ஸோ மெடுலா ஆப்ளகண்டா எதில் இருக்குது அப்படின்னா பிரெயினில் இருக்குது லங்ஸில் பிரெயின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து எதுக்கெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸுக்கெல்லாம் இது வந்து ரெஸ்பான்சிபிள் எதுக்கு ப்ரீதிங் ஹார்ட் ரேட் பிளட் ப்ரெஷர் வாமிட்டிங் ஸ்னீஸிங் அண்ட் ஸோ ஆன் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் விச் வாட் ஸ்டடி ஆஃப் செல் நியூக்ளியஸ் அண்ட் குரோமோசோம்ஸ் இந்த ஸ்டடி ஸ்டடி ஸ்டடின்னு வருது கைஸ் இதுலேருந்து ஒரு கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது பிகாஸ் இதுக்கு இந்த ஸ்டடி ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ கொண்டு வரேன் எந்த எ அந்த நேம் அந்த லஜ்ஜி லஜ்ஜினாலே ஸ்டடி ஓகேவா இந்த லஜ்ஜினாலே ஸ்டடி ஸோ இந்த எந்த ஸ்டடி எதுக்கு அப்படின்றது நான் அது தனியாக வீடியோ கொண்டு வரேன் அதில் இதுலேருந்து நம்ம ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் சார்க்காலஜி மைக்காலஜி கேரியாலஜி ஆர்த்தோபெடிக்ஸ் ஓகேவா ஸோ இந்த சார்க்காலஜி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா study of muscles muscles பத்தி படிக்கிறது வந்து sarcology okay va next mycology mycology is which means study of fungi study of fungi next karyology karyology என்ன அப்படினா study of

ஸோ இது வந்து என்ன போன் ஜாயின்ஸ் இது ரிலேட்டடா படிக்கிறது ஓகேவா சோ என்ன கேட்கறாங்க நியூக்ளியஸ் அண்ட் குரோமோசம்ஸ் நியூக்ளியஸ் அண்ட் குரோமோசம்ஸ் இது காரியாலஜி காரியாலஜி இஸ் வாட் நியூக்ளியஸ் அண்ட் குரோமோசம்ஸ் ரிலேட்டடா படிக்கிறது உங்களுக்கு இது இல்லாமல் இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் இங்க வந்து ஃபஞ்சை ஃபங்கை பத்தி படிக்கிறது என்னன்னு கேட்டா மைக்காலஜி ஃபங்கையோட இஸ் மைக்காலஜி அண்ட் மசில்ஸோட ஸ்டடிஸ் ஆர்காலஜி அண்ட்

நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் என்ன கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் கால்சியம் ஆக்சலைட் கால்சியம் ஆக்சலைட் இதுல என்ன இருக்கு அப்படின்னா கால்சியம் சால்ட் ஆஃப் இதுல இதுல என்ன இருக்கு அப்படின்னா பாருங்க இதை எப்படி பிரிச்சு எழுதுறாங்க அப்படின்னா கால்சியம் salt calcium salt of oxalic acid calcium salt of oxalic acid இதுவுடு chemical formula இல்லை calcium கேண்ண CA oxalic acid C2O4 okay இது calcium oxalate calcium oxalate இதற்குலையா இது வந்து ஒரு

ஆனால் உயிரே போகும் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் என்ன சொல்றது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் சின்னதா இருந்துச்சுனாலே ஹெவியா ஃபீல் ஆகும் ஸோ அதெல்லாம் வராம நம்ம வந்து நம்ம தான் வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன சாப்பிடுவாங்க இந்த வாழைத்தண்டு வாழை போட்டுலாம் நம்ம முள்ளங்கி இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃபுட்ல ஃபுட்லயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதுக்குன்னு மெடிசன் அப்படி இல்லை நம்ம சாப்பிட்ற ஃபுட்லயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் நமக்கு வராது ஓகேவா ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா கால்சியம் ஆக்சலேட் இருக்கு கால்சியம் ஆக்சலேட் இருக்கு இது ஒரு பாய்ஸ்னஸ் சப்ஸ்டன்ஸ் இது ஒரு பாய்ஸ்னஸ் சப்ஸ்டன்ஸ் சொல்றாங்க இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா சோர்ஸ் அண்ட் நம்பிங் ஆன் இன்ஜெஷன் ஓகேவா ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் கால்சியம் ஆக்சலைட் ஓகேவா இதுக்கு இது வந்து ஃபார்முலா வந்து இது நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் மௌரியன் எம்பரர் வாஸ் லாஸ்ட் மௌரியன் எம்பரர் யாரு மௌரிய டைனாசிட்டியில லாஸ்ட் எம்பரர் யாரு அப்படின்னா பிரிகத்ரதா பிரிகத்ரதா லாஸ்ட் மௌரியன் எம்பரர் இவரை வந்து யாரு வந்து கொண்டிருப்பா அப்படின்னா இவரோட படைத்தலைவர் இவரோட சாரி இவரோட இவரோட இவருக்கு வந்து அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸோ அவர் தான் அவர் தான் வந்து இவங்களுக்கு கொண்டிருப்பாங்க அவர் யாரு அப்படின்னா புஷ்யமித்ரா சுங்கா புஷ்யமித்ரா சுங்கா இவர்தான் வந்து தான் வந்து இவர் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக இவரை கொண்டிருப்பாரு இவர் வாலண்டியராகவே கொண்டிருப்பாங்க எம்பரரோட லாஸ்ட் ரூரல் யாருன்னா பிரிகத்ரா இந்த மௌரியன் டைனாசிட்டிக்கு அப்புறம் தான் இந்த புஷ்யமித்ர சுங்கா இந்த டைனாஸ்டி இந்த இவங்களோட ஆட்சி வந்து வந்திருக்கும் ஓகேவா சுங்கா எம்பையர் வந்து அதுக்கு தான் வந்திருக்கும் ஓகேவா ஸோ இவர் வந்து பிரிகத்ரதா எப்போலேருந்து எப்போ வரைக்கும் ரூல் பண்ணுறப்பார் அப்படின்னா ஒன் எயிட்டி செவன் டு ஒன் எயிட்டி பிசிஇ ஓகேவா இவர் தான் வந்து லாஸ்ட் மௌரியன் எம்பரர் பிகத்ரதா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சுங்க டைனஸ்டி சுங்க டைனஸ்டி இப்போ ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் பார்த்தோம் சுங்க டைனஸ்டியோட இது யார் அப்படின்னா புஷியமித்ரா சுங்கா மௌரியன் எம்பையர் வீழ்ச்சியானதுக்கு அப்புறம் இவர் வந்து வந்திருப்பார் ஓகேவா ஸோ புஷ்யமித்ரா சுங்கா இஸ் த ஆன்சர் நெக்ஸ்ட்டு

அது எப்போ உள்ளது எதனால் ஆச்சு எதனால் வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம அதை லேர்ன் பண்ணுவோம் ஸோ தட் இஸ் வாட் ஆர்கியாலஜி எப்பிகிராஃபி ஆந்த்ராலஜி ஆந்தர் ஆந்தர் அப்படின்னு ஹியூமன் ஹியூமன் கைண்ட் ரிலேட்டடாக படிக்கிறது ஐ ஸோ ஹிஸ்ட்ரி உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ இங்கே ஆன்சர் எப்படின்னு என்னென்னா எப்பிகிராஃபி எப்பிகிராஃபி எப்பிகிராஃபியில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகள் தூண்கள் கல்வெட்டுகள் இதில் இதில் வச்சு படி இதை ரிலேட்டடாக படிக்கிறது ராக்ஸ் பில்லர்ஸ் டெம்பிள் வால்ஸ் இதுலலாம் எழுதியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சிம்பிள்ஸ் அப்படிலாம் இருக்கும் அப்புறம் காப்பர் செப் காப்பர் பிளேட்ஸ் இந்த ஓலைச்சுவடியிலலாம் கூட இருக்கும்ல அண்ட் அதர் ரைட்டிங் மெட்டீரியல் ஓகேவா ஸோ இது எல்லாமே ஸ்டடி இதோட ஸ்டடி என்னா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் என்னென்னா எப்பிகிராஃபி எப்பிகிராஃபி இஸ் த ரைட் ஆப்ஷன் ஓகேவா ஓகே ஓகே கைஸ் இன்றைக்கி நம்ம டே த்ரீயில் வந்து ஜென்ரலாக வந்து செட் அப் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு ஸோ நான் இன்னுமே நிறைய கொஷின்ஸ் கொண்டு வரேன் நல்லா படிங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கவங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க டெஸ்ட் சீரிஸ் ஆட் பண்ண போகிறோம் டெஸ்ட் சீரஸ் பிடிஎஃப் ஐஸ் எல்லாமே கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஓகேவா ஓகே ஸோ தட்ஸ் த செஷன் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ்